அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மலரும் பூமி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி எங்களின் ஊரக பயணம். சென்ற மாதம் நடைபெற்ற பொங்கல் விழாவின் பொழுது நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் சென்றிருந்தோம். அப்பொழுது உரத்தநாடு வட்டம் கண்ணந்தங்குடி கீழையூர் கிராமம் வழியாக பயணத்தை தொடர்ந்தபொழுது அங்குள்ள மக்கள் பலர் கரும்பு கட்டுகள், மஞ்சள் மற்றும் பைகளில் பொங்கல் பொருட்களுடன் சென்று கொண்டிருந்தனர். நாங்கள் இது குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளும் ஆவலில் அவர்களிடம் விவரம் கேட்டோம். அவர்கள் ஒவ்வொரு பொங்கல் திருநாள் அன்றும் அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் இலவசமாக பொங்கல் கரும்பு மற்றும் பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் இலவசமாக கேஆர்சி நினைவு பொதுநலச் சங்கம் மூலம் வழங்கப்படுகிறது என கூறினர். மேலும் இந்த சங்கம் மூலம் பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இந்த கிராமத்தில் நடைபெற்றுள்ளன எனவும் கூறினார்கள். மாநிலத்திற்கே, ஏன் இந்தியாவிற்கே இந்த கிராமம் முன்மாதிரியாக உள்ளதே என்ற ஆவலில் இது குறித்த முழு தகவல்களை கேட்டறிய இந்த கேஆர்சி நினைவு பொதுநலச் சங்கத்தின் நிரந்தர கௌரவ தலைவர் திரு கேஆர் பன்னீர்செல்வம் அவர்களின் வருகைக்காக காத்திருந்தோம். அவர் வந்த பின்பு அவரை இது குறித்த விவரங்களை கேட்டோம். இவர் ஒரு வேளாண்மை முதுநிலை பட்டதாரி. வங்கி பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து வருவதாக கூறினார். மேலும் இந்த கண்ணந்தங்குடி கீழையூர் கிராமத்தில் தங்கள் சங்கம் செய்த பல்வேறு பணிகளை பற்றி விரிவாகவும் கூறினார். இந்த கிராமத்தின் வளர்ச்சியை நீங்கள் மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கம். என் பேர் பன்னீர்செல்வம். நான் எம்எஸ்சி விவசாயம் படிச்சுட்டு தமிழ்நாடு கிரில்ஸ் யூனிவர்சிட்டியில் 3 ஆண்டு காலம் பணியாற்றிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஒரு 28 வருடங்கள் பணியாற்றி முடிஞ்சோடனே ஓய்வு பெற்றோடனே தஞ்சாவூரில் வந்து செட்டில் ஆகிட்டேன். நான் பிறந்த கிராமம் கண்ணந்தங்குடிங்கிற கிராமம். தஞ்சை மாவட்டத்தில் ஒரத்தநாடு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்களில் கண்ணந்தங்குடி கிராமம் ஒரு மிகச்சிறந்த கிராமம். இங்கே படித்தவங்க ரொம்ப அதிகம், செயல் ஆற்றக்கூடியவர்களும் ரொம்ப அதிகம். இந்தியா முழுக்க எங்கள் உறவினர்கள் இந்த ஊருக்காரங்க இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் பல நாடுகளில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா சின்ன வயசு, நான் சின்ன பையன், நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வந்து இந்த கிராமத்தை விட்டு திருச்சியில் போய் குடியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பெரியவனானதுக்கப்புறம் என்னை மனதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்துச்சு. அப்பாவால் இந்த கிராமத்துக்கு எந்த உதவியும் கிடைக்கல. நாங்களாம் திருச்சியில் வளர்ந்தோம், படித்தோம், வேலைக்கு போனோம் எல்லாம். ஆனால் நம்ம இந்த கிராமத்துக்கு உதவி பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னோடியாக இருந்தது எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் கேஆர் சிதம்பரம், அவங்க இந்த கிராமத்துக்கு ஏராளமான உதவிகள் பண்ணாங்க. இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புக்கு உற்சாகப்படுத்தி அவங்கள இராணுவத்துக்கு கூட அனுப்பிச்சு வச்சாங்க. 150 பேர் கிட்டத்தட்ட இந்த கிராமங்கள்லேருந்து, இந்த கிராமத்துலேருந்து இராணுவத்தில் சேர்ந்துருக்காங்க. அப்போது நம்ம பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், நம்ம இந்த கிராமத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே வந்து எங்கள் தெரு குழந்தை காலிங்கராய தெரு. இந்த குழந்தை காலிங்கராய தெருவில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்களை நான் அணுகி நாங்கள் ஒரு சங்கம் வளர்த்து அந்த சங்கத்தின் மூலமாக நம்முடைய மக்களுக்கு உதவலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நான் பேசினேன். எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அது எப்படி செய்கிறது என்னங்கிறது தெரியல. ஆனால் முன்னாடியே எங்கள் அண்ணன் இங்கே ஒரு சங்கம் வச்சுருந்தாங்க, அவங்க சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க. அதையே மேற்கோள் காட்டினாங்க என்கிட்ட. அதுபடி செயல்பட ஆரம்பித்தோம். மாதம் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் கூட ஆரம்பித்தோம். ஆனால் எங்கே கூடுறது, கூடுறதுக்கு இடம் இல்லை. எப்போது ஒரு தடவை கூட்டம்னா பரவாயில்ல, ஆனால் மாதம் மாதம் கூட்டம்,
அப்புறம் சில முக்கிய பிரச்சனைகளுக்காக அடிக்கடி கூட்டம். அப்போது இடம் வேணுமே என்ன பண்ணுறதுங்கும் போது எங்களுடைய பூர்வீக கட்டுமனையை ஊர் பொதுவுக்கு நானும் மனைவியும் எழுதி கையெழுத்து போட்டு அதை பதிவு அலுவலகத்தில் கொடுத்து பதிவு பண்ணிட்டோம். அந்த சமயத்தில் வெளியே தான் உட்காந்து நாங்கள் கூட்டம் கூட்டிகிட்டு இருந்தோம். அப்போ லண்டனில் எங்கள் உறவினர் கிருஷ்ணமூர்த்தி, அவரை லண்டன் கிருஷ்ணமூர்த்தி லண்டன் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவோம், தெருக்கூட்டத்தில் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியானவுன்னே அவர் என்ன பண்ணார், நான் வீட்டில் ஒரு 30,000 பணம் வச்சுருக்கேன், அதை கொடுத்தனுப்புறேன், நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்கன்னு சொன்னார். அதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஒரு சமுதாய குடில் கட்டினோம். ஆக நாங்கள்லாம் எப்படின்னா, யார் யாரால் உதவி பெற முடியுமோ அவங்களெல்லாம் சந்தித்து எங்கள் பகுதியை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் அந்த பணத்தை பயன்படுத்தி கையில் இப்போது எங்கள்கிட்ட ஒரு 7.5 லட்சம் ரூபா இருக்குது. ஊருக்கு பொதுவுக்கான காரியங்கள்லாம் பண்ணுறோம். சாலை மேம்பாடுக்கு நாங்கள் ரொம்ப சிறப்பாக செயல் பண்ணுறோம். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒக்கநாடு மேலையூருக்கு அந்த சாலையை முறையாக இல்லாமல் அது துத்தி வளர்த்து போகிற மாதிரி இருக்க சாலையை அதை நாங்கள் மேம்படுத்தி நாங்கள் திருப்பணத்தை சங்கப்பணத்தை போட்டு நேராக்கணும், நேராக்கி தார் சாலை அமைச்சோம். இது மாதிரி பொது காரியங்கள்லாம் நிறைய பண்ணுறோம். முக்கியமாக பெண்களுக்கான ஒரு சிறப்பான உதவி என்னவாக இருக்க முடியும்னா, பெண்களை விழிப்புணர்வு கொண்டு வரணும், பெண்கள்கிட்ட பேசணும், பெண்களை வந்து வங்கி கடன் வாங்கிறதுக்கு நம்ம உற்சாகப்படுத்தணும், பெண்கள் தங்களைத்தானே பொருளாதாரத்தில் மேம்படுத்திக்கிறதுக்காக திட்டம் பண்ணும். நான் பேங்க்கில் இருக்கும்போது ஒரு விவசாயி வந்து, ஆண் விவசாயி எங்ககிட்ட வந்து கடன் கேட்கும்போது எங்களுக்கு தயக்கமாக இருக்கும், வாங்கின கண்ணை கட்டுவாரா என்ன அப்படிங்கிறது யோசனையாக இருக்கும். ஆனால் ஒரு பெண் விவசாயி வந்து கடன் கேட்கும்போது, ஒரு குடும்பத் தலைவி கடன் கேட்கும்போது மாடு வளர்க்கணும், ஆடுகள் வளர்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் மனமுந்து உடனே தரதுக்கு தயாராகும். ஏன்னா பெண்கள் வாங்குகிற கடனை உடனடியாக கட்டிடுவாங்க, முறையாக கட்டுவாங்க, அந்த பணத்தை வீண் பண்ண மாட்டாங்க, மேலும் மேலும் அதை செழிப்பாக்க பார்ப்பாங்க. நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து, அதாவது அறிவுபூர்வமாக அவங்கள மேலாண்மை ஆதிக்கத்துக்கு கொண்டு வரணும், அவங்க ஒரு ஆளுமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு தொழில் ரீதியாக சின்னத்தன தொழில் கைத்தொழில்கள் கிராமத்திலிருந்து பண்ணி அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் விற்பனை செய்து அவங்களுடைய பொருளாதாரத்தை, குடும்பத்து பொருளாதாரத்தை அவங்க உயர்த்துறதுக்கான திட்டங்கள்லாம் பண்ணணும். இன்னும் வங்கிகளில் கூட நம்ம திட்டம் கொடுத்து வங்கிகளுக்கு கடன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த ஊரை சார்ந்த விவசாயிகளுக்கு, விவசாய பெருமக்களுக்கு அவங்கள அரசுத்துறை விவசாயத்துறை எப்படி அணுகிறது, வங்கியை எப்படி அணுகிறது, அது எப்படி அதை வங்கியை பயன்படுத்திக்கிறது, இதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அவங்கள மேலும் அவங்கள செயல்பட வச்சு அவங்கள பொருளாதாரத்தை மேம்பட வைக்கணும். கேஆர்சின் பொதுநல சங்கத்து மூலமாக நாங்கள் எங்கள் தெருவில் இருக்க அத்தனை குடும்பங்களுக்கும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு நாங்கள் விபத்து காப்பீடு நாங்கள் செய்கிறோம். அது வந்து சங்கத்தின் மூலமாக செய்கிறோம். அதுக்கு அந்த செயலை பாராட்டி கேஆர்சின் அறக்கட்டளை அந்த தொகையை நன்கொடையாக வேறு சங்கத்துக்கு கொடுத்துட்றாங்க. இன்னும் இது மாதிரி செயல்பட கேஆர்சின் அறக்கட்டளை வேறு எங்கள் குடும்பத்தை செயல்பட்டுருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளை இன்னும் உதவிகள் செய்யும். பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது, அந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கு கூட பிள்ளைகளுக்கு நாங்கள் யூனிஃபார்ம் ஆண்டாண்டு யூனிஃபார்ம் தர்றதா நாங்கள் பள்ளி நிர்வாகத்துக்கே சொல்லிட்டோம். முதல் வருஷம் நாங்கள் கொடுத்தோம், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா செலவாச்சு. விவசாயிகளுடைய திட்டம் எப்படி இருக்கணும்னா, விவசாயிகள் ஒருங்கிணைந்து செயல்படணும், விவசாயிகள் தாங்களெல்லாம் இணைந்து கூட்டு பண்ணைய முறையை கொண்டு வரணும். இந்த கூட்டு பண்ணைய முறைக்கு அரசாங்கத்தில் நிறைய உதவிகள் கிடைக்குது. அவங்கள அணுகிறதுக்கோ எங்களை போன்றவர்கள் அரசாங்கத்தில் பேசி இந்த பகுதி விவசாயிகளுக்கு, எங்கள் தெரு விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் எங்கள் ஊர் விவசாயிகள் அத்தனை பேருக்கும் இந்த உதவி கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும். அந்த கூட்டு பண்ணைய முறையில் என்ன பெரிய அனுகூலம்னா, நம்ம விவசாய கருவிகள் டிராக்டர், பவர் டில்லர், அறுவடை மிஷின் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தினா குறைந்த செலவில் பண்ண வைக்கலாம். அதை மேலும் மேலும் உற்பத்தி பெருகும், வருமானமும் அதிகமாகும். அடுத்தபடியாக விவசாய பொருட்களை அப்படியே கொண்டு போய் விற்கும் பொழுது அவங்களுக்கு சரியான லாபம் கிடைக்காது. அதை மதிப்பு கூட்டி வேல்யூவேஷன் சொல்கிறோமே, அதை பண்ணி நம்ம விற்க ஆரம்பித்தா அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். அப்போ ஒரு சிறு தொழில் வளர்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அப்போ விவசாயிகளுக்கு தானே உற்பத்தி பண்ண பொருளை தானே அதை
மாற்றுப்பொருளாக்கி தானே அதை சந்தைப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். இது அடுத்த தலைமுறை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மேலும் மேலும் ஊக்கத்தோட விவசாயத்தில் ஈடுபட முடியும். மறைந்த மாமேதை நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், கிராமப்புறம் எப்போ வளர்ச்சி அடையும்னா கிராமத்தில் எல்லாம் கொண்டு வந்தால் கிராமம் வளர்ச்சி அடையும். என்னென்னா ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா புறாங்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின்படி நாங்கள்லாம் எங்கள் கிராமத்துக்கு பண்ண ஆரம்பித்தா நிச்சயமாக கிராமம் வளரும். என்ன மாதிரி படித்தவங்க கிராமத்தை விட்டு வெளியில் போனவங்க கிராமத்தை வளர்க்கணும், கிராமத்தை வளர்ச்சி கொண்டு வரணுங்கிற திட்டமிட்டு கிராமத்துக்குள்ளே வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய கிராமங்கள் வளர்ச்சி அடையும். கிராமங்கள் வளர்ச்சி அடையும் பொழுது மக்களுடைய பொதுவான நாட்டின் பொருளாதாரம் உயரும். ரெண்டாவது, சீரும் சிறப்புமாக செயல்பட செயல்பட தலைமுறை அதை அப்படியே நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் என்றென்றும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கிராமமான கண்ணந்தங்குடி கீழையூர் குழந்தைக்காலிங்கராயர் திரு கேஆர்சி நினைவு பொதுநலச் சங்க உறுப்பினர்களின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கந்தசாமி. இந்த ஊர் கண்ணந்தங்குடி கீழையூர். கண்ணந்தங்குடி கீழையூரில் வந்து குழந்தைக்காலிங்கராயர் தெருன்னு ஒரு தெருவு இருக்குது. அந்த தெருவில் வந்து கேஆர்சி நினைவு பொதுநலச் சங்கத்திலிருந்து எப்போதும் எல்லா காரியங்களையும் எடுத்து ஒரு மாதம் இரண்டாம் தேதி கூட்டம் போட்டு பேசுவோம். அப்படி பேசுகின்ற போது நீர்நிலை தேக்கம் உள்ள இடத்துல என்ன செய்யலாம், ஒரு மரம் வளர்க்கலாம்னு பேசணும். அப்படி நம்ம தெருவுக்கு சொந்தமான குளம் குருசார் ஓடை, இந்த குளத்தில் வந்து தென்னம்பளை போடலாம் நம்ம அப்படின்னு பேசி முடிவெடுத்து தெருவில் யோகமாக எல்லோரும் இருந்து பேசி முடிவெடுத்து தென்னம்பளை வாங்கி வந்து ஒரு 50 புள்ள நட்டுருக்கோம். அது வந்து அந்த 50 புள்ள நடுவதற்கு வந்து கேஆர்சி அறக்கட்டளையிலேருந்து அந்த பணத்திலிருந்து தான் நட்டுருக்கோம், தெரு பணத்திலேருந்து எடுத்து நடலை. அதனால் இந்த மரம் வளர்ந்து ஒரு 5 வருடங்களுக்கு இந்த தெருவுக்கு பயன்படும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இதை நட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கோம். கேஆர்சி நினைவு பொதுநலச் சங்கத்துக்கு அந்த சங்கத்தில் வந்து கௌரவ தலைவர் வந்து கேஆர் பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் வந்து இந்த தெருவை வந்து நாங்கள்லாம் பல விதமாக பல மாதிரி இருந்த எங்களை வந்து ஒன்று சேர்த்து ஒரு 20 ஆண்டு காலமாக ஒற்றுமைப்படுத்தி இந்த தெருவில் எந்த கேஸும் போலீஸுக்கு போகாமல் எல்லா விஷயங்களையும் எங்கள் தெருவிலையே பேசி முடித்து இது எங்கள் தெருவிலேருந்து ஊருக்கும் பலனடை அடைகிற அளவுக்கு பேசி முடித்து நாங்கள் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் காரணம், கௌரவ தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள். என் பெயர் ஆசிரியர் கோபாலன். ஓய்வு பெற்றவன். ஓய்வு பெற்று 20 ஆண்டுகளாகுது. இந்த ஊருடைய பொருளாதார நிலை கேஆர்சி நல சங்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தை அதிகரித்து பற்ற பேர் விரும்பி எங்களுடைய நடைமுறைகளை தெரிஞ்சு அதுக்கு நன்கொடை கொடுத்த நபர்கள் நிறையா இருக்கிறாங்க. அடுத்தது இந்த குளங்களெல்லாம் அரசுலேருந்து குறைச்ச ரேட்டுக்கு எடுத்து, பஞ்சாயத்தில் குறைச்ச ரேட்டுக்கு எடுத்து எங்கள் சங்கத்தில் மீண்டும் அதை ஏலத்துக்கு கொண்டு வந்து ஒரு தொகையை, அதிகமான தொகைக்கு ஏலம் கொடுத்து அதன் நிதியை எங்கள் சங்கத்தில் சேர்த்துக்குவோம். இதில் இருக்க உறுப்பினர்கள் 80 குடும்பங்கள் இதில் உறுப்பினர்களாக இருக்கோம். எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இந்த சங்கத்து மூலம் தெரிவித்துக்கலாம். அது எந்த விதமான காவல்துறைக்கோ மற்ற இடத்திற்கோ செல்ல முடியாது. செல்லாமல் இருப்பதற்கு நாங்கள் உதவியாக இருந்து அதை நாங்களே தீர்த்து அவங்களை நல்வழிப்படுத்துவோம். என் பேர் மகேந்திரன். குழந்தை கலைஞர். இந்த குழந்தை கலைஞரத்தை சேர்ந்த கேஆர் சிதம்பரம் என்கிற பேர் தான் இந்த கேஆர்சி நினைவு பொதுநல அறக்கட்டளை வச்சுருக்கோம். இந்த இது கேஆர்சியே இந்த தெருவில் வந்து முன்னாடியே அவர் இருக்கும்போதே வந்து ஒரு சங்கம்லாம் நடத்தி இந்த தெரு ஒற்றுமைப்படுத்தி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது காலப்போக்கில் நடைமுறைகள் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கும் பிறகு அவருடைய தம்பி கேஆர் பன்னீர்செல்வம் என்பவர் இந்த சங்கத்தை மீண்டும் புத்துயிர் கொடுத்து இதை உருவாக்கி கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கூட்டத்துக்கு மாதம் மாதம் அவர் எங்கே பண்ணியில் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு வந்து தவறாமல் வந்துடுவார். அப்புறம் எங்கள் தெருவில் இருந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை பொறுப்பாளர்களை தலைவர் செயலாளர் பொருளாளர் எங்கள் தெருவில் இருக்க அந்த 100 குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்களையே மாற்றி மாற்றி தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் பல தடவை வந்து நானே செயலாளராகவும் பொருளாளராகவும் இருந்திருக்கேன். இப்போ பொருளாளருங்கிற பதவியில் இப்போ இருக்கேன். அது சம்மந்தமாக நாங்கள் அதனாலேருந்து நாங்கள் திருவிழா வளர்ச்சிக்காக இந்த பொது பணங்கள் இருந்ததெல்லாம் சேர்த்து ஒன்று சேர்த்து இங்கே இருக்கிற நபர்களுக்கு இதில் உறுப்பினர்களாக இருக்கிறவர்களுக்கு மட்டுமே குறைந்த வட்டிக்கு மாதம் மாதம் 1000-2000 கொடுத்தது. இப்போ 10,000 ஒவ்வொரு நபருக்கு 10,000 வரைக்கும் எல்லாம் வச்சு கொடுத்துக்கிட்டு அந்த 2-3 வட்டி கட்டிடுவாங்க. அதை வாங்கி பொது தேவைகளுக்கு எதுவும் செலவுகளுக்கு மட்டும் பயன்படுத்துவோம்.
இந்த கேஆர்சி நினைவு பொதுநல சங்கத்தின் மூலமாகவே தஞ்சாவூரில் மீனாட்சி மருத்துவமனையை அணுகி அவங்க மூலமாக வந்து மருத்துவ இலவச மருத்துவ முகாம் முகாம் நடத்தியும் மருந்தும் கொடுத்தோம். அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் எங்கள் சங்கத்து மூலமாக தான் பண்ணோம். ஒட்டுமொத்த ஊருக்கே இந்த ஊருக்கு வந்து 2500 ஓட்டர்ஸ் இருக்க ஊர், அவங்க எல்லாருமே வரவழைச்சு எல்லாருக்குமே இது பண்ணி 2 தடவை மருத்துவ முகாமை நடத்தியிருக்கோம். கண்ணதங்குடி கீழையூரை சேர்ந்த இந்த கேஆர்சி நினைவு பொதுநல சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆற்று தண்ணிங்கிறது ரொம்ப கடைமடை பகுதி, தண்ணியை வந்து சேராது. அதனால் அப்போயே ஆழ்குழாய் கிணறு அரசாங்கத்துலேருந்து அமைச்சு அதை பயன்படுத்தி தான் ஒரு கிட்டத்தட்ட அந்த 70-80 குடும்பமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அது பழுதடைஞ்சு போன பிறகு மீண்டும் சீரமைக்கிறதுக்கு நிதி எங்கள்கிட்ட பத்தலை, அரசாங்கத்திட்ட அணுகி போர் போட்டோம். அது 10 லட்சம் ரூபா செலவில் ஆற்று தண்ணியை வராட்டியும் விவசாயம் பண்ணுற அளவுக்கு நீர்வளத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். தொடர்ந்து தான் அந்த குளங்கள் பராமரிப்பு இதுவே படித்துறை கட்டி இதெல்லாம் கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணி எஸ்டிமேட்டாக போட்டு அனுப்பிச்சிருக்கோம். அது இன்னும் எங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரல. இப்போ தண்ணியே ஆற்றுலேயே வராட்டியும் எங்களுக்கு விவசாயம் பண்ணுற அளவுக்கு இந்த இயக்கத்தை சார்பாக பண்ணதுனால தான் இந்த இதெல்லாம் திரும்ப சீரமைக்க முடிஞ்சிச்சு. அதனால் நிறைய உதவியாக இருக்குது. அதனால் வந்து 1 ஏக்கர் 100 குழி வச்சுருக்கவங்க எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இங்கே எங்கள் தெருவில் ஒருத்தருக்கு நிலமே இல்லை. இந்த குளத்து ஓரமாக ஒரு 120 குழி நிலம் இருந்த அவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு எங்கள் தெரு சார்பாக அவரை பண்ணிக்க சொல்லி இது பண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. கேஆர்சி நினைவு பொதுநல சங்கம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் வந்து நிறையா பயன்கள் எங்கள் தெருவுக்கு மட்டும் இல்லாமல் ஊருக்கு இந்த தெருவை சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் பயனளிக்கிற மாதிரியும் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து என்னென்னா அவங்க கேஆர்சி நினைவு அறக்கட்டளைக்கு அந்த அறையிலேருந்து அவர் சொந்த இடத்த எங்கள் இடத்துக்கே ஃப்ரீயாக தானம் அளிக்க கொடுத்துருக்காரு. அந்த கட்டமணி அந்த இடத்துல நான் சங்க குடிலே கட்டியிருக்கோம். அந்த குடில் கட்டுறதுக்கு எங்கள் ஊரை சேர்ந்த லண்டன் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் லண்டனில் இருந்தாலும் எங்கள் ஊருக்கு தொடர்ந்து வருவார். அவர் இங்கே வந்து நான் கூட்டம் நடந்ததை பார்த்துட்டு அவர் 30,000 ரூபா நன்கொடை கொடுத்து என்னால் முடிஞ்சதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னாரு. அதோட மேற்கொண்டு போட்டு தான் அந்த சங்க கூட்ட குடிலே அமைச்சோம். அதை மறுதடவை மீண்டும் மறுதடவை எங்கள் சொந்த செலவுலேயே புனரமைச்சு கொஞ்சம் நல்லாவே பண்ணி வச்சுருக்கோம். அவர் தான் அதுக்கு அந்த இதுக்கு அந்த இடத்தையே அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கேஆர் பன்னீர்செல்வம் அவருடைய பாகத்தை கொடுத்து இது பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு இந்த தெரு சங்கம் ஊர் சார் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் அனைத்து வீடுகளுக்கும் 1 கட்டு கரும்பு, 10 கழிவுள்ள 1 கட்டு கரும்பு, 1 வாழைத்தாறு, 2 கிலோ பச்சரிசி, பொங்கல் அரிசி, 1 கிலோ வெள்ளம், 1 நெய் பாக்கெட்டு இதெல்லாம் தர்றோம். இவங்க வாங்க முடியாமல் போயிடுவாங்க, கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு அவதிப்படுறாங்க அப்படி எண்ணத்துலேயே கிடையாது. ஆனால் பொது பணத்தை பொதுவாக்கணும், பொதுவெளிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான் அது மாதிரி பண்ணும்போது அதுக்கடுத்து இன்னொரு ஐடியாவும் வந்துச்சு. எங்கள் ஊரில் மலையரிமன் திருவிழா ரொம்ப சிறப்பான திருவிழா. அதில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கனந்தங்குடிக்காரவங்களாம் ஊருக்கு வரணும்னா அந்த நேரத்தை தான் பயன்படுத்திக்குவாங்க. அந்த சமயத்தில் தான் வீட்டுக்கு வரக்கூடிய பேரப்பிள்ளைங்களுக்கு மகன் மகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி பணம் தரணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த குடும்பத் தலைவிக்கு நம்ம எதாவது நம்ம பொது பணத்தில் கொடுத்தா என்னான்னு தோணுச்சு. என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் 500 ரூபா கொடுக்குறது முடிவு பண்ணி நம்ம 500 ரூபா வங்கியிலேருந்து புது நோட்டை எடுத்து கவர் போட்டு அவங்க பேர் எழுதி மரியாதையாக, அதாவது அவங்கள வந்து நாங்கள் பணம் வச்சுருக்கோம் வந்து வாங்கிட்டு போங்கிறதுக்கு இல்லை, அது வீடு வீடாக போய் நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தீபாவளி கூட வீட்டுக்கு வீடு 500 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து நாங்கள் கொடுத்தோம். இந்த கரும்பு வந்து எல்லாருக்கும் மொத்தம் எத்தனை பேர், 79 பேர் இந்த குடும்பம், மொத்தம் நாங்கள் 100 பேர். அதில் 21 பேர் வெளியில் இருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க 79 பேர் பொங்கல் வைக்கிறாங்க. இவங்களுக்கு கரும்பு வாழைத்தாரெல்லாம் கொடுக்கணுமேனு நாங்கள் கரும்புக்கு முன்னாடியே வருஷ ஆரம்பத்திலேயே ஆர்டர் கொடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் திருச்சியிலேருந்து வந்தது, மணப்பாறையில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்டேருந்து வந்தது. எந்த ஒரு திட்டமும் சிறப்பாக நீண்ட காலம் எப்படி செயல்படும்னா அந்த திட்டத்துடைய நோக்கம் உயர்ந்ததாக இருக்கணும், அந்த திட்டத்துக்கு அடிப்படை இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் ஊருக்கு ஒன்று கூடி தான் தேர் இருக்க முடியும். தேர் நிற்கிற தேரை யாரும் தனிப்பட்ட ஒரு ஆள் வர முடிச்சு நிற்க முடியாது. மிகப்பெரிய விஷயமாக ஏன் பேசுகிறோன்னா ஊர் ஒன்று கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படித்தான் இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். மேலும் மேலும் எங்கள் பகுதி மக்கள், இந்த இளைஞர்கள், அடுத்த தலைமுறை இவங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு வரணும் அப்படிங்கிறதான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு வரோம். இந்த கரும்பு நீங்கள் பார்க்கும்போது டோக்கன் கட்டி தொங்க விட்டுருக்கோம், நம்பர் போட்டு கேஆர்சி நிலைவு பொதுநல சங்கம்னு போட்டு நம்பர் போட்டு தொங்க விட்டுருக்கோம். எதுக்காகன்னா முத முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய சிக்கல் இருந்துச்சு. இது வேண்டான்னு எங்கள் தெரு மக்கள்லாம் சொன்னாங்க. என்ன காரணம் கேட்டோன்னே, யாருக்காவது சின்ன கரும்பு வரும், யாருக்காவது தார் சின்னதாக போயிருக்கோம், சும்பி போன கரும்பு வரும், அப்போ எனக்கு நல்ல கரும்பு வேணும், ஏன் அவனுக்கு மட்டும் இந்த கரும்பு இப்படிங்கிற மாதிரிலாம் தோணிடும். அப்போ ஒரு வேறுபாடு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு தான் நான் வந்து என் மகன்கிட்ட அதை பற்றி யோசனை பண்ணேன். கௌதம்னு என் பையன்கிட்ட யோசனை பண்ணும்போது
கௌதம் தான் சொன்னாப்பில், நம்ம வந்து குலுக்கல் முறையில் சீட்டு போட்டுருவோம், தெருவில் மொத்தம் 79 பேர், 79 நம்பர் எழுதி போட்டாச்சுன்னா யாருக்கு எந்த நம்பர் உள்ளதோ அந்த நம்பர் அந்த செட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை வராது. அதுக்காக தான் இந்த டோக்கன் கட்டியிருக்கோம், வாழைத்தா இருக்குது, எல்லாம் வச்சுருக்கோம். கிளியூரை பொறுத்தவரைக்கும் கேஆர்சி நினைவு சங்கம்னு பொதுநல சங்கம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த சங்கத்துலேருந்து தான் நாங்கள் வந்து இங்கே எல்லா வரவு செலவு எல்லாமே, பொங்கல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த கோயிலை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோயில் வந்து சின்னதாக ஒரு சந்தியமயம் கோயிலுங்கிற மாதிரி சின்னதாக இருந்தது. இந்த தெருக்குள்ளே இந்த கோயிலை கட்டணும்னு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கோயில் வந்து இந்த சங்க கேஆர்சி நினைவு அறக்கட்டளை சங்கம் வந்த பொதுநல சங்கம் வந்ததுக்கு அப்புறம் இதை கட்டணும் போகணும்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே கௌரவ தலைவர் வந்து ஐஓபி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இங்கே கௌரவ தலைவராக வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த சங்கத்தை பண்ணி எல்லாமே இது நல்லது கெட்டது எல்லாமே பண்ணாங்க. அதில் எவ்வளவு வந்து குடும்பத்து ரீதியாக எவ்வளவு வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிதி வசூல் பண்ணி அதை பொறுப்பு எடுத்து எல்லாமே கட்டினாங்க. மீதி உள்ள பணத்தை வந்து நம்ம சங்கமே பொறுப்பு எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வசூல் பண்ணாங்க. ஆனால் வந்து வசூல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பணம் வந்தது. அப்படிங்கும் போது திருப்பி வந்து அந்த பணத்தை வந்து சங்கத்திலே வந்து மீதி பணத்தை வந்து பொறுப்பை ஒப்படைச்சு சங்கத்திலே திருப்பி கொடுத்தாங்க. அது மாதிரி நம்ம இந்த கோயிலோட வளர்ச்சிக்கு வந்து எல்லாருமே ஒற்றுமையாகவும் பண்ணாங்க. இந்த பொங்கல் பணம், பொங்கல் விளையாட்டு விழா எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தெருவில் மட்டும்தான் கரும்பு, வாழைத்தாறு, முந்திரி, அரிசி, திராட்சை எல்லாமே எங்கள் தெருவில் வந்து கிட்டத்தட்ட சங்கம் ஆரம்பித்ததுலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே அது வந்து பெருமை. இன்றைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, காய்நாந்தெருவை பொறுத்தவரைக்கும் கேஆர்சி நினைவு அறக்கட்டளை பொதுநல சங்கத்துலேருந்து எதையுமே எல்லா விஷயமுமே, தீபாவளியாக இருந்தாலும் சரி, பணம், எங்கள் ஊர் திருவிழாவாக இருந்தாலும் சரி, பணம், எல்லா விஷயங்களுமே எங்கள் தெருவுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இச்சடி திருவிழான்னு ஒன்று நடக்கும், அதுலேருந்தும் வந்து எங்கள் சங்கத்துலேருந்து வந்து எல்லாமே வந்து பணம், வீட்டு தவறாமல் பணமும். அதே மாதிரி இச்சடி திருவிழாவுக்கு வந்து பெருமைப்பட்டது வந்து என்னென்னா, இங்கே வந்து தேர் நிற்கிறது. அதுக்கும் மலேரியம்மன் வந்து கனந்தங்குடியில் வந்து ஃபேமஸான ஒன்றே ஒன்று வந்து என்ன, மலேரியம்மன் இன்றைக்கி வந்து பேசப்பட்டுற ஒன்று. மலேரியம்மன் கோயிலுக்கும் எங்கள் தெரு சார்பாக தான், எங்கள் கேஆர்சி நினைவு அறக்கட்டளை சார்பாக தான், எல்லாமே பொதுநல சங்கத்து சார்பாக தான் நீங்கள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கோம். வசூல்லேருந்து எல்லாமே அதுலேயும் அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க. மீதி இருந்தால் நாங்கள் கணக்கை ஒப்படைச்சு பணத்தை ஒப்படைப்போம், மீதி இல்லைன்னா பெரிய சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சங்க தலைவரோ அவங்க கௌரவ தலைவரோ எல்லாத்தையுமே சொல்லுவோம். சரி ரைட்டு அப்படின்னு மறு வருஷமாக இருந்தாலும் எங்களுக்கு அதுக்கு பணம் கொடுத்து உதவி செய்வாங்க. அது மாதிரி எங்கள் சங்கம் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க.